தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தான் ஒரு பத்திரிகையாளர் என்பதை மறந்து திமுகவுக்கு முட்டு கொடுத்த நெல்சன் சேவியர் சரவட்டியாக கேள்வி எழுப்பிய இடும்பாவனம் கார்த்திக், இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுகிறோம். அதாவதுங்க, தமிழ்நாட்டில் ஒரு சில பத்திரிகையாளர்கள் அடிக்கடி தாங்கள் ஒரு பத்திரிகையாளர் என்பதை மறந்து திமுகவின் உடன்பிறப்புகளாக வேலை செய்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக திமுக செய்யும் எந்த தவறுகளையும் சுட்டிக்காட்டாமல் அவர்கள் செய்யும் அத்தனை தவறுகளுக்கும் இந்த பத்திரிகையாளர்கள் துணை போகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக திமுக ஏதேனும் வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியின் உண்மைத்தன்மையை அலசி ஆராயாமல் உடனடியாகவே திமுகவை பாராட்டக்கூடிய வேலையில் இவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வரிசையில் நெல்சன் சேவியர் அவர்கள் இன்று தனது ட்விட்டர் பக்கத்தில், வீட்டில் சும்மா தான் இருக்காங்க, வீட்டோடு இருக்காங்க என குடும்ப தலைவிகளை அடைத்து வந்த சமூகம் கூட்டு உழைப்பின் ஒரு அங்கம் என அதை அங்கீகரித்து உரிமை தொகை என பெயரிட்டு தேவையும் தகுதியும் உள்ளவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ்நாடு அரசின் அறிவிப்பை மகிழ்வுடன் வரவேற்போம் என தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இவருடைய இந்த பதிவுக்கு நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை பொறுப்பாளரான நெடுமாவனம் கார்த்திக் அவர்கள், ஈரோடு கிழக்கு தொகுதியில் பெண்களுக்கு காமாட்சி விளக்கு முதல் மளிகை பொருட்கள் வரை அள்ளி கொடுத்த சமூக நீதி நாயகர் செந்தில் பாலாஜியின் சமூக நல திட்டங்களையும் வரவேற்றிருக்கலாம் என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காருங்க. இதற்கெல்லாம் நெல்சன் சேவியர் பதில் சொல்வாரா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முக்கியமாக நீங்களே யோசிச்சு பாருங்க, தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியா மகளிருக்கு 1000 ரூபாய் நிதி தருவதாக சொல்லி வாக்கு வாங்கினார்கள், ஆனால் தற்போது தகுதியின் அடிப்படையில் என மக்களை ஏமாற்றக்கூடிய வேலைகளை இந்த திமுக ஈடுபட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இதனையெல்லாம் நடுநிலையாக இருந்து கேள்வி கேட்க வேண்டிய பத்திரிகையாளர்கள் மாறாக திமுகவின் அடிவரடியாக வேலை செய்து வருவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க.